வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேஸ்டு டோனட்ஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து பிரெட் மிஷினை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஏர் ஃப்ரையர்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம் டைம் இருந்தால். ஸோ பிரெட் மிஷினில் மாவை மட்டும் பண்ணிய போகிறோம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதை கொஞ்சமும் ஏர் ஃப்ரையரில் கொஞ்சமும் வச்சுட்டு கிளேஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், நான் சமைச்சிட்டு அதில் வாய்ஸ் ஆட் பண்ணி அப்படி தானே பண்ணுவேன். இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட இடையில் பேசி பேசி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். ஸோ என்னோட பிரெட் மிஷின் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அது வந்து இந்த பிராண்ட் பிரெட்மேன், ஓகேவா? இதில் வந்து இந்த ஒரே ஒரு ரெசிபி தான் வந்து டோனட் ரெசிபி இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் ஃபீல்டெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நான் மாவு மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு லேஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டை மட்டும் இப்போ மிஷினில் போட்டு நம்ம மாவு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மெஷர் இன்க்ரீடியன்ஸ் இன்டு பிரெட் பேன் இன் த ஆர்டர் லிஸ்டட். ஸோ நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம பிரெட் மிஷினில் அதை போடணும். ஃபஸ்ட்டு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் வாட்டர். ஸோ அது கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைட்டாக வார்ம் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹீட்டான மாதிரி இருக்குது, நம்ம எதுக்கும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஆமாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ரொம்ப சூடான மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஊற்றலாம், கொஞ்சம் ஆறிடுச்சு. அடுத்து 1 லார்ஜ் எக் கட் பண்ணிட்டே உடச்சி போட முடியாது. ஸோ நான் போட்டுட்டு காமிக்கிறேன். 1/4 கப் சுகர். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர். இதுதான் மெயின் கட்டின் பீசஸ். இதிலே மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே நல்லா நம்ம ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துட்டோன்னா, ஸோ இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோன்னா அதுதான் 2 டேபிள்ஸ்பூன். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை போடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 2.5 கப்ஸ் பிரெட் ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஃபார் பிரெட் மிஷின் ஈஸ்ட். We have this one. Active dry, fast acting. See, it's approx 2 1/4 teaspoon. நம்மளுக்கு தேவையான அதே தான். ஸோ நம்ம இந்த பேக்கெட் ஒன்று யூஸ் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஃபில்லிங் ரெசிபி, நம்ம தான் ஃபில்லிங் பண்ண போகிறது இல்லை, நம்ம கிளேஸ் டோனர் தானே பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து மெஷர் பண்ணியாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம டோ ஆப்ஷன் போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். 10 சாரி ஸ்டார்ட். தட்ஸ் இட். ரைஸ் ஆயிட்டு இப்போ சூப்பராக ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. யேய், டடா! பண்ணிருச்சு, வெரி குட். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். 10 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, இருக்கத்தை நல்லா பெருசாயிருக்கு. ஓகே, ரெகுலர் ஷேப் டோனட்க்கு வந்து நான் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் டோனட் ஷேப் டாட்ஸ். இங்கே என்ன காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன், எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். டூ கப்ஸ் ஆஃப் பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் ஆஃப் பியூர் வெனிலா, 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மில்க், அனதர் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மில்க், மெல்டட் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன். ஹியர் ஐம் யூஸிங் 1/2 டேபிள்ஸ்பூன். அவர் சுகர் கிளேஸ் இஸ் ரெடி. சாக்லேட்டும் கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்கேன், இதில் பட்டர் ஊற்றுறேன். ஸோ
I'm adding a little bit of water. I mean, half tablespoon of butter. நல்லா தின்னாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் வர வரைக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அட் தி ஸ்டேஜ். எவ்வளோ பஃபியாக சூப்பராக இருந்திருக்கேன். புஷு புஷு நான் டோனட் பண்ணிட்டேன். நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஏர் ஃப்ரையரில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, நான் பண்ணல. ஏன்னா அந்த டோ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஏர் ஃப்ரையரில் போட்டால் இன்னும் ட்ரையாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் போடலை. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு நாள் எப்போயாவது ஒரு வாட்டி பண்ணும்போது நான் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணுறேன். லைக்